எல்லாருக்கும் வணக்கம். பிசிஎம் பாரம்பரிய உணவு தானியங்கள், இதை வந்து நாங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுறோம். இந்த தானியங்கள் தேவைப்படுபவர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுனா உங்கள் வீடு தேடி வரும். அதாவது இந்த பாரம்பரிய தானியங்கள் அப்படிங்கிறது பழங்காலத்து தமிழ் மக்கள் சாப்பிட்ட தானியங்கள், பாரம்பரியமானது. இது வந்து உடல் சத்தும் உடல் ஆரோக்கியமும் கொண்ட ஒரு உணவுப் பொருள். இது வந்து வெளியில் யாருக்கும் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. இப்போதான் அதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க சில பேர். அதில் சில தானியங்களை மட்டும் நாங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுறோம். அதில் மூங்கில் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாளி, சாமை, இது மாதிரி சில தானியங்களை மட்டும் நாங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுறோம். இது நிறைய கடைகளில், பெரும்பாலான கடைகளில் கிடைக்கிறதில்ல. அதனால் நாங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுறதுனால இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தேவையானவங்க வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இதில் ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து வரக்கூடிய பதிவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், கேளுங்க, வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இதில் இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டது பழங்காலத்தில் மகாராஜாக்கள் மட்டும் சாப்பிட்டு அவங்க ஆரோக்கியமாக இருந்ததாக சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் இதில் நிறைய